ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தகவல் ஃபார் யூ டிஎன்பிஎஸ்சி உடைய குரூப் ஒன் எக்ஸாம்ஸ் நாளைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்கப் போகுது எக்ஸாம்ஸ் எழுத போகிற எல்லாருக்கும் தகவல் ஃபார் யூ சார்பா ஆல் த பெஸ்ட் அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம் எழுத போகிற கேண்டிடேட்ஸ்க்கு டிஎன்பிஎஸ்சி சார்பா முக்கியமான சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வெளியிட்டிருக்காங்க அதை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது இப்போது நடக்கிற எக்ஸாம்ஸ் மட்டும் இல்லாமல் இனிமேல் நடக்க போகிற எல்லா எக்ஸாம்ஸ்லையும் ஃபாலோ பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பரன்ஸ் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிஎன்பிஎஸ்சியில் இருந்து வெளியாகிருக்கிற இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எக்ஸாமுக்கு நீங்கள் மார்னிங் நைன் ஃபிஃப்டீனுக்கு முன்னாடி எக்ஸாம் சென்டருக்கு போயிடணும் டிஎன்பிஎஸ்சியில் இருந்து வெளியாகிருக்கிற இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா எக்ஸாம்ஸ் எழுத போகிற கேண்டிடேட்ஸ் நாளைக்கு மார்னிங் நைன் ஃபிஃப்டினுக்கு முன்னாடி எக்ஸாம் சென்டருக்கு போயிவிடணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் வர கேண்டிடேட்ஸ் எல்லாருமே எக்ஸாம் எக்ஸாம் எடுத்து அலோ பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டீனுக்கு அப்புறமா எக்ஸாம் சென்டருக்கு வர கேண்டிடேட்ஸை எக்ஸாம் எழுத அலோவ் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கேண்டிடேட்ஸ் எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாகவே எக்ஸாம் சென்டருக்கு போயிடுங்க ஒரு ஆஃப் அன் முன்னாடியே அங்கே ரீச் ஆகிறது ரொம்பவே நல்லது செகண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆன்சர்ஸ் மார்க் பண்ணவும் அண்ட் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுறதுக்கும் பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணை மட்டும் தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அண்ட் வேறு எந்த கலர் பென்சும் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாரும் பிளாக் கலர் பால் பாயிண்ட் பெண்ணை மட்டுமே எடுத்துகிட்டு போங்க அடுத்த விஷயம் என்னென்னா ஆன்சர் ஷீட்டில் ரெண்டு இடத்துல உங்கள் சிக்னேச்சரை போடணும் அண்ட் உங்களுடைய லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன்ஸும் ஒரு இடத்துல வைக்கணும் அப்படி வைக்கிறப்போ ஆன்சர் ஷீட்ல வேற எங்கேயும் அந்த தம் இம்ப்ரெஷன்ஸோ இல்லை படாம பாத்துக்கிற மாதிரி வந்து பார்த்துக்க சொல்லியிருக்காங்க ஆன்சர் ஷீட் டேமேஜ் ஆகாத மாதிரியும் இருக்கணும்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி சார்பாக அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஆன்சர் ஷீட்டில் உங்களுக்கு ஏதாவது ஆன்சர்ஸ் தெரியலனா ஆப்ஷன் இயஷ ஷேட் பண்ணணும் முன்னாடியெல்லாம் ஏபிசிடி அப்படின்னு நாலு ஆப்ஷன்ஸ் தான் இருந்தது ஆனால் இப்போது ஏபிசிடிஇ அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அண்ட் எதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியலையோ அந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் ஆப்ஷன் இயை வந்து மார்க் பண்ணணும் அண்டு ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டதுக்கு அப்புறமா டோட்டலாக எத்தனை ஆன்சர்ஸ் நீங்கள் ஏன்னு போட்டிருக்கீங்க எத்தனை ஆன்சர்ஸ் பின்னு போட்டிருக்கீங்க எத்தனை ஆன்சர் சீனு மார்க் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணி அங்கே கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற இடத்துல வந்து அதையும் வந்து நீங்கள் கவுண்ட்டை வந்து போடணும் இதில் எதனா மிஸ்டேக்ஸ் பண்ணாக்கா ஃபைவ் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு மைனஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் நியூ ஓஎம்ஆர் ஷீட் எப்படி இருக்கும்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் வீடியோ நம்ம சேனல்ல நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கும் அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் இதுக்கு பதினஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுக்க போறதாவும் அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு மணிக்கு எக்ஸாம் முடியுதுன்னா ஒன்று பதினஞ்சு வரைக்கும் இந்த விஷயம்லாம் நீங்க வந்து ஃபில் பண்றதுக்கான டைம் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ கேண்டிடேட்ஸ் எல்லாரும் நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க உங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து தகவலை தெரிஞ்சிக்கிறதுக்கு தகவல் ஃபாரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் பிரஸ் அப்பதான் நாங்க கொடுக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களால் உடனே தெரிஞ்சுக்க முடியும் வேறொரு தகவல்களும் உங்களை வந்து சந்திக்கிறோம் நன்றி